இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரியில நம்ம மீட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரியில. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நம்ம சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 7ல உள்ள இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், நம்ம இதுதான் விஷயம் பார்க்க போறோம். இதுல இருந்து அதிகமான கேள்விகள் நமக்கு வரும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. நேற்று பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எவ்வளவு கேள்விகள் இந்த ஹிஸ்டரி இருந்து கேட்கறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஹிஸ்டரி இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 21 க்வெஸ்சன் கேட்கறாங்க. ஸோ அதுல இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டும் ஒரு முக்கியமான பங்கெடுப்பு, அதிகமான கேள்விகள் இது வந்து நமக்கு போகும் சரிங்களா. ஸோ அதை பத்தி தான் நீ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அதிகமா கொஸ்டின் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ல வரக்கூடிய ஸோ காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் வச்சுக்கிறோம் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இந்திய வரலாறு அப்படிங்கிறது எங்க இருந்து நமக்கு ஆரம்பிக்கிறதுனா சிந்து சபை நாகரிகம் நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ அது நம்ம ஏன்சியன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்திய வரலாறு ஒரு 3 பாட்டை நம்ம பிடிக்கிறோம். ஒன்னு பழைய கால வரலாறு, ஏன்சியன் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் இடைக்கால வரலாறு, மிடிவல் இந்தியா. அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, நவீன கால வரலாறு. நம்ம பாக்குற இந்தியன் நேஷனல் ஃபுல்லாமே மாடர்ன் இந்தியா நமக்கு வரக்கூடியது. அதிகமான கண்டென்ட் நமக்கு மாடர்ன் இந்தியா நவீன கால வரலாறுல வரக்கூடியதுதான் சார். ஸோ அதை பற்றி தான் 1 by 1 நம்ம நினைச்சுக்கிறோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐஎன்எம்ல 1975 அப்புறம் உள்ள ஈவெண்ட் நம்ம நீங்க படிச்சுக்கிறோம் பார்க்க போறோம். இந்தியாவில் இந்த 1975 வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு அந்த இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து 1958 த கிரேட் ரிவால் பெருந்துரட்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், 1957 இந்தியாவில் பெருந்துரட்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த 1975 இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கில அரசாங்கத்துடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவில் பல்வேறு வகையான போராட்டங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த போராட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் குறிப்பாக முதன் முதல் நம்ம பார்த்தோம்னா 1975 இந்தியாவில் இறக்குமதியாகக்கூடிய பருத்தி இலைத்துணிகள் மீது விதிக்கப்பட்ட பருத்தி இலைத்துணிகள் மீது இறக்குமதி வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் மிகப்பெரிய ஒரு இயக்க போராட்டம் நடத்தணும். ஸோ இது ஏன் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, உலகத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா மிக அதிகமாக பருத்தி உற்பத்தி பண்றது. ஸோ எங்கே உற்பத்தி பண்றாங்க பருத்தி உற்பத்தியும் அதை சார்ந்த நிறுவனங்கள் மிக அதிகமாக எங்க இருக்கு? இங்கிலாந்து சரிங்களா. ஸோ இங்கிலாந்துல மான்செஸ்டர் அப்படிங்கிற பிளேஸ் வந்து உலக அளவுல பருத்தி உற்பத்திக்கும் அதை சார்ந்த காட்டன், ஸோ காட்டன் தன்னுடைய காட்டன் இண்டஸ்ட்ரி பருத்தி தொழிற்சாலைகளும் மிக அதிகமாக உள்ள இடம் இங்கிலாந்து உள்ள மான்செஸ்டர் அப்படின்னு ஒரு பிளேஸ். இந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியாவில் இங்கிலாந்துடைய ஆட்சி இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கிலாந்து ஆட்சி இந்தியாவில் இருக்கிறதுனால இங்கிலாந்துல உற்பத்தி பண்ணி இந்தியாவில் பருத்தி இலைத்துணிகள் மீது இறக்குமதி வரி இல்லாமல் அவங்க பொருளை இந்தியாவில் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இதனால இங்கு உள்ள இந்தியாவில இருக்கக்கூடிய ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் தங்களுடைய பொருட்களை இந்தியாவிலையும் விற்க முடியல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ண முடியல. ஏன்னா நவீன இயந்திரங்கள் ஐரோப்பிய நாடுகள்ல மிக அதிகமா கிடைச்சிச்சு. ஸோ அதன் மூலமாக அவங்க அதிகமா என்ன பண்ணாங்க, உற்பத்தி பண்ணாங்க பொருட்களை. அதிகமா உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாம அந்த உற்பத்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் அந்த இங்கிலாந்துல உற்பத்தி பண்ண பொருட்கள் இந்தியாவில இறக்குமதி பண்ணும்போது அதற்கு என்ன இல்லை, இறக்குமதி வரி எடுக்கிறேன். அப்போ இறக்குமதி வரி இல்லாத காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பிய பொருட்கள் குறிப்பா இங்கிலாந்து பொருட்கள் வந்து இந்தியாவில குறைந்த விலைகள் மக்கள் கிடைச்சு. அப்ப இந்திய பொருட்களை இந்திய மக்கள் அதிகமா என்ன பண்ணல, வாங்கல. ஆனால் இந்திய பொருட்களை வெளிநாட்டுக்கு விற்பனை பண்ணணும்னா ஏற்றுமதி வரி கண்டிப்பா செலுத்தி ஆகும். ஸோ இப்படி ஒரு காலகட்டம் இருந்ததுனால இந்திய வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்காக தான் 1975 ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவில் வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்படுது. ஏன்னா அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மேலோங்கி இருந்துச்சு. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அரசு பணிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கண்ட்ரோல் தான் வச்சு. இந்தியாவில் ஒருத்தர் ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆபீஸரா ஒர்க் பண்ணணும்னா, அது ஐசிஎஸ் என்பது ஐஏஎஸ் வந்து முன்னாடி, இப்ப நம்ம ஐஏஎஸ் நம்ம சொல்றோமா, முன்னால அது ஐசிஎஸ் சொல்றாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம இப்ப என்ன சொல்றோம், ஐஏஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்தியாவில ஒருத்தர் கலெக்டரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்கிலாந்து லண்டன்ல போய் இந்த ஐசிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில ஒரு கலெக்டரா ஒர்க் பண்ண முடியும். அந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியால இருந்துச்சு. ஸோ அதனால இந்தியால உள்ள அரசு பணிகள் கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இந்திய மயமாக்கப்படணும், எங்களுக்கு வேண்டிய பணியாளர்களை நாங்களே எலெக்ஷன் வச்சு நாங்களே தேர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை 1877 ஸ்டார்ட் ஆச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரணம். அடுத்து இந்த இயர் ஆஃப் 1878 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹில்பர்ட் மசோதா பிரச்சனை. ஸோ ஹில்பர்ட் மசோதாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹில்பர்ட் பில் அப்படிங்கிறது 1883 இந்த ஹில்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த ஹில்பர்ட் மசோதாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகள் விசாரணை பண்ண முடியாது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் எங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1774 இந்த இயர் ஆஃப் 1774 இந்தியாவில் கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் உள்ள கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. 1774 கல்கத்தாவில் இந்தியாவில் முதன் முதலாக உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. சரிங்களா, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதே போல இந்தியாவில் முதல் முதலாக ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம், இந்தியாவில் முதல் முதலாக உயர் நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, இதெல்லாம் கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்தியாவில் முதல் முதலாக உயர் நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மேம், அது 1774 நோட் பண்ணீங்களா, 1874 மேம் கல்கத்தால. ஓகே சார். ஓகே, இப்போ உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட், ஹைகோர்ட்ங்கிறது சுப்ரீம் கோர்ட்ங்கிறது. சோ இந்திய லெவல்ல ஒரு உயர்ந்த நீதித்துறை அமைப்பு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு டெல்லியில இருக்கு. ஆனா முன்னால ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இந்தியால 1874 ஸ்டார்ட் பண்றாங்க கல்கத்தால, அது நமக்கு தெரியும். தென் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவில் முதல் முதலாக உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்டது 1862 இந்தியா 1862 1862 இந்தியாவில் ஒரு மூணு இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க உயர் நீதிமன்றம். 1862 ஒரு மூணு இடத்துல உயர் நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்றாங்க இந்தியால. அமர்வுகள் நமக்கு எப்பவும் கேள்வி கேட்பாங்க, காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடுகள் எப்பவுமே நமக்கு கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், மாநாடுக்கு நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ மாநாடுக்குலாம் படிச்சுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் மாநாடு, இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய முதல் மாநாடு எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா, ஸோ முதல் மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1885 டபிள்யூசி பேனரி தலைமையில பம்பாயில வச்சு முதல் மாநாடு நடைபெற்றுச்சு, முதல் மாநாடு. சரிங்களா, இது நமக்கு சில கேள்வி கேட்கலாம். அதுக்கடுத்து இந்த மாநாட்டுல மொத்தமாக 72 பேர் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க, எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய முதல் மாநாட்டுல கலந்து கொண்டவங்கல்ல
எத்தனை பேர் சென்னை மாகாணத்திலிருந்து கலந்துக்கிட்டாங்க? அன்னைக்கு சென்னை மாகாணம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்த்துருச்சு. அப்போ முதல் மாநாட்டில், காங்கிரஸ் கட்சியின் முதல் மாநாட்டில் சென்னை மாகாணத்திலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு கேள்வி கேட்டால் 21 பேர். சரிங்களா, எத்தனை பேர்? 21 ரன் பண்ணிக்கணும். காங்கிரஸ் கட்சியுடைய முதல் மாநாட்டு, சரி, இந்த முதல் மாநாட்டில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த முதல் மாநாட்டில், காங்கிரஸ் கட்சி நடைபெற்ற முதல் மாநாட்டில் தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? ஃபர்ஸ்ட் இந்த மாநாட்டுக்கு தலைவர் டபிள்யூ சி பானர்ஜி தான் அப்படின்னு ஒரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் தான் முதன் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த முதல் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. காங்கிரஸ் கட்சியின் முதல் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய 2வது அமர்வு. சோ முதல் அமர்வு முடிஞ்சுன்னு இதை பத்தி பார்க்க வரோம். 2வது அமர்வை பத்தி நினைச்சுக்கிறோம், பார்க்க போறோம். சோ அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய 2வது அமர்வு, சோ இது வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2வது அமர்வு எப்ப நடைபெற்றுச்சுன்னா 1986 காங்கிரஸ் கட்சியின் 2வது அமர்வு நடைபெற்றுச்சு. அதுக்கு தலைவர் யாருன்னா தாதாபாய் நவரோஜி தலைமையில இது 2வது காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு நடைபெற்றுச்சு. எங்க? கல்கத்தால. 2வது மாநாடு. சோ இது 2வது மாநாடு கல்கத்தால 1986 நடக்குதுங்க. 2வது மாநாடு நடக்குது. அதுக்கப்புறம் இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய 3வது அமர்வு. சோ இந்த 3வது அமர்வு 1987 பக்ருதீன் தயாப்ஜி தலைமையில, சோ இது எங்க வச்சு நடக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னையில வச்சு நடக்குது. அப்ப தமிழகத்தில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு இதுதாங்க. 1887 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு தான், தமிழ்நாடு நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாடு தான். பாருங்க, 1987 பக்ருதீன் தயாஜி தலைமையில சென்னையில வச்சு காங்கிரஸ் மாநாடு நடக்கு. சோ இந்த மாநாட்டுல சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த முதல் முஸ்லிம் தலைவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா பக்ருதீன் தயாஜி. நோட் பண்ணிடுச்சு. காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் முஸ்லிம் தலைவர், காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் முஸ்லிம் தலைவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டார். காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த முதல் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தயாப்ஜி. அதுதான் முதல் முஸ்லிம் தலைவர், காங்கிரஸ் மாநாடு தலைமை வகித்தவர். 3வது மாநாடு சென்னையில் செயல்பட்டுச்சு. சோ அப்ப இந்த 3 மாநாடுகள் திரும்ப திரும்ப நமக்கு டிவி நியூஸ்ல கேட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துகையில இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. பிரிவியஸ் இயர்ல பொறுத்துக்கையில இயர் கொடுத்து மேட்ச் பண்ணி செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்கான். சோ ரொம்ப முக்கியமான. சோ இது மட்டும் இல்லாம நம்ம இப்ப நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்க்க போறோம், காங்கிரஸ் மாநாடுகள் 1985 தொடங்கி 1948 வருஷம் எந்தெந்த வருஷம் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சு, அதுல உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு வச்சு அப்புறம் பாக்கணும். சரி, பார்க்கலாமா? இத வரைக்கும் பார்த்ததுல வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்ப்போம். காங்கிரஸ் அடுத்த காங்கிரஸ் மாநாடு முக்கியமானது மட்டும் வச்சு வர உண்டை நம்ம பார்க்க போறோம். நடத்துறத ஃபுல்லா அப்படி நம்ம வச்சுக்கோங்க. இது இந்த மாநாட்டுல இருந்து ஒரு கேள்வி எப்பவும் கேட்பாங்க. சோ இது நம்ம நடத்துற இந்த இந்த மாநிலம் மட்டும் அப்படி எடுக்கிறீங்க. ஸ்கூல் குரூப்ல இது இல்ல, பட் ஸ்கூல் குரூப்ல இல்லாட்டாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொஞ்சம் வெளியே போய் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நம்ம அதெல்லாம் பாக்கணும். சிக்காதீங்க. அடுத்த காங்கிரஸ் மாநாடு முக்கியமான மாநாடு 1896 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுங்க. இந்த 1896 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு எங்க வச்சு நடைபெற்றுச்சு அப்படின்னா கல்கத்தால வச்சு நடைபெற்றுச்சு. எங்க வச்சு நடைபெற்றுச்சு? கல்கத்தால. சோ இது தலைவர் யாருன்னா ரஹமத்துல்லா எம் சயானி என்பவர் தான் இதுக்கு தலைவரா இருந்தாரு. இந்த காங்கிரஸ் மாநாடு தலைவர் ரஹமத்துல்லா சயானி என்பவர் தான். சோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாட்டுல, இந்த 1990 காங்கிரஸ் மாநாட்டுல இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் முதலாக இந்தியாவுடைய நேஷனல் சாங், தேசிய பாடல், இந்தியாவில முதல் முதலான தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடப்பட்டது இந்த காங்கிரஸ் மாநாடு தான். இது ஒரு டிஎன்பிசி கேள்வி கேட்டிருக்காங்க.
இந்தியால முதன் முதலாக வந்தே மாதரம் பாடப்பட்டது எந்த காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அப்ப 1896 கல்கத்தால ரஹிமத்துல்லா என் சயானி தலைமையில் பெற்ற இந்த காங்கிரஸ் மாநாட்டில்தான் நேஷனல் சாங் வந்தே மாதரம் முதல் முதலாக பாடப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாடு ஐயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நடைபெற்ற முக்கியமான காங்கிரஸ் மாநாடு 1905. சோ 1905 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா பனாரஸ் வச்சு நடந்துச்சு. இந்த பனாரஸ் வச்சு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டு யார் தலைவர் நடைபெற்றுச்சு அப்படின்னா கோபால கிருஷ்ண கோகலே. இந்த கோபால கிருஷ்ண கோகலே தலைமையில தான் நடைபெற்றுச்சு எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தா 1905 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு. சோ எல்லா ஆண்டுமே காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சுங்க, ஒரு சில ஆண்டுகள் தவிர. எந்தெந்த வருஷம் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டால் நோட்பட வச்சுக்கீங்க, காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தா 1930 காங்கிரஸ் மாநாடு நடக்கல. 1930 காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள்னு கேட்டா 1930 காங்கிரஸ் மாநாடு நடைபெறல, 1935 காங்கிரஸ் மாநாடு நடைபெறல, 1935 அதுக்கப்புறம் 1941 தொடங்கி 1945 வரைக்கும் காங்கிரஸ் மாநாடு நடைபெறல. 1930 காங்கிரஸ் மாநாடு நடைபெறல, அதுக்கடுத்து 1935 காங்கிரஸ் மாநாடு நடைபெறல, 1941 இருந்து 1945 வரைக்கும் காங்கிரஸ் மாநாடு நடைபெறல. சோ இது ஏன் இந்த ஆண்டுகள்ல காங்கிரஸ் மாநாடு நடைபெறல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1930 காங்கிரஸ் மாநாடு நடைபெறதுக்கான காரணம், அப்ப காந்தி வந்து பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்திருப்பாரு. சோ அதனால இந்த உப்பு சத்தியாகிரகம் இதான் நடத்திருப்பாரு. சோ அதனால அந்த ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடைபெறாம இருக்கும். அடுத்து 1935 இந்தியாவை இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த ஆக்ட் நடைமுறைப்படுத்துறதுல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க தவிர அப்பவும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் மாநாடு நடைபெறாது 1935. அடுத்து 1941 தொடங்கி 1945 வரைக்கும் இந்தியாவில இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறல. ஏன் 1941-1945 வரைக்கும் இந்தியாவில இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போர். சோ இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. இரண்டாம் உலக போர்ல தீவிரமாக இங்கிலாந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவில இந்திய விடுதலை போராட்டம் இன்னும் அதிகமா போகும். அப்ப இந்திய விடுதலை போராட்டத்துல இந்தியர்கள் மிக அதிகமா கலந்துடுவாங்க. சோ அதனால என்ன பண்ணல, காங்கிரஸ் மாநாடுகள் 1941-1945 நடைபெறல. அப்ப இந்த மூணு முறை மட்டும்தான் காங்கிரஸ் மாநாடு நடைபெறல. அப்ப காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள்னு கேட்டா 1930, 1935, 1941 இருந்து 1945 வரைக்கும்.